Hi friends, welcome. In this video, I will share with you my birthday is recent. So, I will celebrate the weekly. So, I will order the items in the weekly. I will order the weekly. The cake is also in the weekly. There are icing in the weekly. It is very super. The cake is also in the weekly. If you like this video, please wish your blessings. I will complete the two அதுலலாம எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து இதே சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்பறேன் கண்டிப்பா என் கூட கடைசி வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வரணும் நான் கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த தக்காளி வந்து கிளஸ்டர் டொமேட்டோஸ் அப்படினு சொல்வாங்க இந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலே காம்ப அந்த செடியில இருந்து பறிக்கலாம் அந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட் செமையா இருக்கும் புளிப்பா நம்ம ஊர் நாட்டு தக்காளி சொல்றாங்கல அந்த மாதிரி இருக்கும் அந்த காம்ப இருக்கு பாருங்க அதுல வாசனை செமையா அந்த பச்சை வாசனை அந்த தக்காளி செடியோட வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த காம்போடே நம்ம வெச்சிட்டோம்னா தக்காளி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே நல்ல தாங்கும் அந்த காம்ப இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி இந்த தக்காளி வந்து சீசன் இருக்கும்போது வந்து நல்ல நிறைய கிடைக்கும் சீசன் இல்லாதப்ப சுத்தமா வராது அதே மாதிரி தான் ஸ்ட்ராபெரியும் ஸ்ட்ராபெரி வந்து இப்ப சீசன் சம்மர் சீசன்ல வந்து வந்திருக்கு 3 box வந்து $5 கிடைக்கும் மத்த டைம்லலாம் ஒரே box மட்டும் பாத்தீங்கன்னா $3 வரும் அதனால ஸ்ட்ராபெரி இந்த தடவை வாங்குறேன் நான் அதே மாதிரி செர்ரியும் பாத்தீங்கன்னா சம்மருக்கு இது சீசன் ஃப்ரூட் அதனால வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல ஃப்ரெஷா இருந்தது ஒரு LB வந்து 1.29 அதாவது 1/2 கிலோ வந்து 100 ரூபாய் கிட்ட வருது சோ நம்ம எவ்வளவு weight இருக்கோ அது தோந்த மாதிரி போட்டு நம்ம வாங்கிக்கலாம் நான் வாங்குன செர்ரி வந்து பாத்தீங்கன்னா $2.29 $150 ரூபாய் $160 ரூபாய் குள்ள வரும் இது சீசன் கிடைக்கும் போது தான் இந்த தக்காளி இந்த ஸ்ட்ராபெரி வந்து எப்ப வேணாலும் கிடைக்கும் இந்த தக்காளி வந்து சீசன் கிடைக்கும் போது நான் வாங்கி அந்த தக்காளியை தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து என் பையனோட बर्थडेக்காக வந்து பாத்தீங்கன்னா chicken 65 உம் chicken leg piece உம் செய்யிறதுக்காக நான் chicken வந்து வாங்கி இருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா chicken breast piece அந்த கவர் மேலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு weight என்ன ரேட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க இது வந்து ஆர்கானிக் chicken கிடையாது ஏனா இந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் எனக்கு கிடைக்கல அதனால வந்து நான் இந்த நார்மல் broiler chicken ஏ வாங்கிட்டேன் நானு இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் chicken இது வந்து பாத்தீங்கன்னா விலை ಜಾಸ್ತಿ 5 பீஸ் 5 leg piece வந்து பாத்தீங்கன்னா $3 க்கு இது வந்து 18 பீஸ் broilerல வாங்குனீங்கன்னா 18 பீஸ் வந்து உங்களுக்கு $8 க்கு இல்ல 30 பீஸ் வந்து ஹோல்சேல் கடையில வாங்குனீங்கன்னா 30 பீஸ் $8 க்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனா எனக்கு இது எங்க வீட்டுக்காரர் chicken lamatu on the patina non vegetable matto organic vanga solvanga, adanala organic wangne, and the chicken la on the patina full and ayla calivite, masala pote, uravachuchite, kali leenane, conjo una random net the kuna and alar consolite, other cup of vegetarian on the patina and asinjana, panir chili panir say the kaka, panir, capsicum, a teve and elatime on the nakatpani vicharne, upper milk on the sweet say the bread lavande, sweet say the kaka, ethana bread vein ma the edithuchite, munadi edithuchan, I'm a confused agamato. அதுக்கப்புறம் வந்து நான் பாத்தீங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் செய்யறதுக்காக வந்து sugar syrup வந்து நான் ஸ்டவ்ல வச்சிட்டேன். ஏன்னா 4 பர்னர் இருக்கறனால நம்ம சீக்கிரமா வந்து வேலையை முடிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம வந்து வேலைய செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிரலாம். அதே மாதிரி பனீர் சில்லி செய்யறதுக்கு எண்ணெயை நான் காய வச்சு வச்சிட்டேன் ஸ்டவ்ல. இந்த அதே இதல பாத்தீங்கன்னா நான் பனீர் மசாலாலாம் போட்டுட்டு நல்ல அதுல வந்து எண்ணெயில வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த பிரெட் டெசர்ட் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தோசை கல்ல வந்து போட்டுட்டேன். ஏன்னா அவன்ல வைக்கல அவன்ல வச்சா ரொம்ப கிறிஸ்பியா dry ஆயிடும் அதனால அவன்ல வைக்கல நான் தோசை கல்லே போட்டேன் அதே மாதிரி அந்த பால் வந்து சுண்ட வைக்கணும்ன்றதுக்காக அந்த பிரெட் க்கு யூஸ் பண்றதுக்காக பாலையும் வந்து ஒரு ஸ்டவ்ல நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி நான் 4 ஸ்டவ்லயும் கண்டினியூஸா செஞ்சனால ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் குலோப் ஜாமுனும் போட்டுட்டேன் chili paneer நான் செஞ்சிட்டேன் ரொம்ப சூப்பரா இருந்து chili paneer அதே மாதிரி பிரெட்டும் அந்த டெசர்ட் வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன் குட்டி குட்டி பீசா கட் பண்ணிட்டு 4 பீசா கட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபுல்லா எல்லாமே அந்த milk எல்லாத்தையும் போட்டு நான் ஊற வச்சு வச்சிட்டேன் அந்த sugar syrup டிப் பண்ணி ஊற வச்சு வச்சிட்டேன் பன்னீர் பிரியாணிக்கு அதே மாதிரி காலையிலேயே வந்து நான் ஃபுல்லா மசாலாலாம் போட்டு எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் சோ ஈஸியா எனக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு கடகடகடன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன முடிச்சேன்றத வந்து காமிக்கிறேன் பாருங்க இது வந்து என் பையன் செஞ்சது ஸ்ட்ராபெரிய வந்து சாக்லேட் சிரப்ல டிப் பண்ணி அந்த மேல அந்த ஸ்பிரிங்கிள் சொல்வாங்க அந்த குட்டி குட்டி முட்டாய் மாதிரி இருக்கும் அதை வந்து போட்டு வச்சிருக்கிறான் அடுத்தது வந்து குலோப் ஜாமுன் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு ஃபுல்லா அதே மாதிரி பன்னீர் சில்லியும் முடிஞ்சிருச்சு பிரெட்டும் வந்து நான் செஞ்சிட்டேன் சீக்கிரமா பிரெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ஸ்ட் மில்கோட அந்த பாலையும் வந்து சுண்ட காய்ச்சின பாலையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரிச்சா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து பன்னீர் சில்லி ரொம்ப சூப்பரா இருந்தது கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாருங்க சான்ஸே இல்லை
பிரெட் டெசர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி சுகரை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி லெக் பீஸும் வந்து நான் வந்து அவனில் வச்சு எடுத்தேன், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆயில் லெஸ், அதாவது ரொம்ப கம்மியாக ஆயில் மேலே தடவி தடவி அந்த மாதிரி எடுத்தேன். சிக்கன் 65 வந்து எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்தேன், அதுவும் ரெண்டுமே சான்சையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணி வந்து நான் ரெடி ஆயிடுச்சு, அவனில் வைக்கிற பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அடிக்கடி வந்து அவனில் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா அளவு தெரியாதவங்களாம் வந்து, நம்ம வந்து தம்ல வைக்க தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனில் வச்சிட்டிங்கன்னா டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள், சூடாக இருந்தனால ஓப்பன் பண்ண முடில. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கடையில் வாங்குறோம்ல பிரியாணி நல்லா வந்து, அது கடையில் வாங்குறது நல்லா குச்சி குச்சியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசுமதி ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நல்லா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம், நல்லா மென்று சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது பன்னீர் பிரியாணி, சான்ஸே இல்லை. என்ன சொல்றது, ஃபேவரட் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த அவன் பிரியாணி வந்து. அடுத்தது எல்லாமே முடிச்சுட்டு நான் அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரமே கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வீட்லேயே கேக் செய்யறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோடா உப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்கிறோம். கடையிலனா எக் இருக்கும், எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாங்க, அதனால வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்சிட்டோம். கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இங்கே வந்து கேக் செய்யறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மிக்ஸு நீங்கள் வீட்லேயே மிக்ஸ் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை, கடையிலேயே அப்படியே மிக்ஸ் விற்கும். அதை வாங்கி நீங்கள் கலக்கி அழகாக அவனுக்குள்ளார வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஃப்ராஸ்டிங் வந்து உங்களால் வீட்டிலேயே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மாதிரி கடையிலே வந்து பாக்ஸ் விற்கும். ரொம்ப எல்லாமே நம்ம வாங்குற அளவுக்கு தான் இருக்கும், நம்ம பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு தான். இது வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா $2.29, மேலே அந்த தூவுற அந்த கலர் கலராக அந்த தூங்குறோம் அந்த குட்டி குட்டி சாக்லேட்டோடையே கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நம்ம விருப்பம். வீட்டிலேயே நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலேயே செய்யறதுனால நம்ம கண்பாக செய்கிறோம். கேக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அந்த அந்த பார்த்தீங்களா அந்த ஐசிங் வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த மேலே அந்த டெக்கரேட் பண்ணுற அந்த அந்த கவரும் வந்து நான் வச்சுருந்தேன், அதையும் வந்து நானே வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது என் பையனும் எங்கள் வீட்டுக்காரன் தான் வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு கேக்கை பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு செரியும் கடையில் தான் வாங்கியிருந்தேன், அதையும் வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் சின்ன பையனும் கேட்டுட்டு இருந்தா வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கேக்கோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரெண்டாவது வந்து க்ரீம் வந்து ரொம்ப நிறைய நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது, பார்த்துக்கங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அதே மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து கடையில் இருந்தது, அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். ஸோ அதையும் நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கேண்டிலும் வந்து கடையிலேருந்து வாங்கினனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், கடையிலேருந்து வாங்கின கேண்டிலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது கேக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. என் பையன் பார்க்கவுமே அங்கேயே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கேக்லாம் வச்சு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப குஷியாயிட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டெலாம் என் சின்ன பையன் பாடுவான், நல்லா பாடுவான், அவனே பாடிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப குஷியாக இருந்தது அது கேக்கு வெட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது வீட்லேயே வந்து எல்லாமே நான் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால வெளியே போகாதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது எனக்கு. இல்லைனா கடைக்கு போயிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன். ஸோ இது மாதிரி வீட்டில் வந்து பிளான் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரெண்டாவது இந்த கொரோனா சுச்சுவேஷன்றதுனால தான் யாரையுமே கூப்பிட முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தவங்க கண்டிப்பாக என் பையனுக்கு விஷ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.